இறுதி வரை போராடுவோம். பிரதமர் இடதுசாரி இஸ்மாயில் சப்ரி யாக்குப்பின் சகோதரர் கமரஜாமன் யாக்குப் தலைமையில் உதயமாகியிருக்கும் பார்த்திக்வாசா ரயாட் எனும் புதிய கட்சி ஓராண்டுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட மூடா கட்சி. இவ்விரண்டு கட்சிகளில் முதலில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட போகும் கட்சி எது? மூடாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வருஷமா கோர்ட்ல ஃபைட் பண்ணி மினிஸ்டர் கூட ஃபைட் பண்ணி கிடைக்காத ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முத வரப்போதா, இல்ல பிஎன் ஃப்ரெண்ட்லி ஆன பிரைம் மினிஸ்டரோட பிரதரான பூங்கசாமனோட பார்ட்டியை முத ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களா? மூடா கட்சியின் பதிவிற்கு இறுதி வரை போராடவிருப்பதாக அதன் இணை தோற்றுநர் டாக்டர் மதன் சூளுரைத்துள்ளார். நெகிரிசம்பிலான் பாடிக்சன் கடற்கரை பகுதிகளுக்கு இவ்வாரம் 30,000-க்கும் மேற்பட்டோர் வருகை புரியக்கூடும் என அவ்வட்டார போலீஸ் கணித்துள்ளது. மாநில எல்லை கடக்கும் அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவ்விடங்களில் அதிகமானோர் கூடும் வேளையில் எஸ்ஓபிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்டறிய போலீஸ் அப்பகுதிகளில் 24 மணி நேர கண்காணிப்பை மேற்கொள்ளும் என வட்டார போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் ஐடிஷா முகமட் தெரிவித்துள்ளார். இடிஎஸ் மற்றும் நகரங்களுக்கிடையிலான கேடிஎம் ரயில் சேவைகளை வியாழக்கிழமை முதல் அதிகரிக்கவிருப்பதாக கேடிஎம்பி நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணச்சீட்டு விற்பனை இன்று தொடங்கிய வேளையில் 40 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட பயணச்சீட்டை வாங்கும் முதல் 10,000 பயணிகளுக்கு 5 ரிங்கிட் விலை கழிவு வழங்கப்படுவதாக கேடிஎம்பி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் முகமத் ஜைன் மட்டாஹா தெரிவித்தார். 2020 கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கம் தொடங்கியது முதல் இவ்வாண்டு ஜூன் வரையில் வேலையில்லாதோர் விகிதம் 4.4% அல்லது 165,000 பேராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2021 ஜலஜா சலங்கூர் புக்கர்ஜா திட்டத்தின் வழி ஏற்படுத்தி தரப்படும் 25,000 வேலை வாய்ப்புகள் மூலம் அம்மாநிலத்தில் வேலையில்லாதோர் விகிதத்தை குறைக்க முடியும் என நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அம்மாநில மக்கள் www.selangoorbukkarja.com.my எனும் அகப்பக்கத்தில் பதிந்து கொண்டு வேலை வாய்ப்புகளை பெற முனைப்பு காட்டலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பி ஹெய்லிங் ஓட்டுநர்கள்தான், ஆனால் மோட்டார் சைக்கிளை செலுத்துவதற்கான உரிமம் இல்லை. கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய ஓப்ஸ்மேரா பி ஹெய்லிங் சோதனை நடவடிக்கையில் பிடிபட்ட பெரும்பாலானோர் புரிந்த குற்றம் அதுவென கூறியுள்ளார் செலாங்கூர் மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் நஸ்லி மட்டாய். உரிமம் கொண்டிருக்காத அத்தரப்பினருக்கு பி ஹெய்லிங் ஓட்டுநர்களாகும் தகுதி எப்படி கிடைத்தது எனும் கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். கஞ்சா வகை போதைப் பொருளை வைத்திருந்ததாக வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளனர் ஒரு படக்குழுவினர். நடிகர், இயக்குநர், துணை இயக்குநர் ஆகிய அம்மூவரும் பேரா குவலகங்சர் தமன் சந்தான் புத்ரி டுவாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அக்குற்றத்தை புரிந்துள்ளனர். பிணைத்தொகையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட அம்மூவரும் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் வழக்கின் மறு செவிமடுப்புக்கு முன்னிலையாக வேண்டும். மக்களவையில் 9 பேருக்கு கோவிட்-19 தொற்று. பிளாஸ் நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை 14 விழுக்காடு அதிகரிப்பு. பணம் தர மறுத்த உறவினரின் வீட்டிற்கு தீ வைத்த ஆடவர். இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்.